ஒவ்வொருத்தனும் பிறக்கும் போதே பை பிளட் சில குணங்களோட பிறப்பான். சிலர் நல்ல வரைவாங்க, சிலர் நல்ல விளையாடுவாங்க, சிலர் நல்ல கதை எழுதுவாங்க. வரையறவனால எழுத முடியாது, எழுதுறவனால விளையாட முடியாது. சரி, அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை வழிபடுத்தி கொண்டு போற மனநம்பிக்கையும் பிறப்பிலேயே வர்றது. உங்களுக்கு யாரும் எதுவும் தேவையில்லைன்னு உங்களை நீங்களே நம்புறீங்க. ஆனா சிலருக்கு ஒரு கூட ஆள் இருந்தா பெட்டர்னு ஒரு சின்ன துணை தேவைப்படுது. ரெண்டு பேரோட தேவையும் ஒண்ணுதான், மனநம்பிக்கை. ஆனா கடவுளை பயன்படுத்துற விதத்திலையும் சுத்தி இருக்கிற சிலராலையும் கடவுள் மூட நம்பிக்கையோட அடையாளமாகவும் ஏற்றத்தாழ்வு உருவாக்குற மொரடனாவும் தெரியறாரு. சொல்லு, இந்த ஆடு மாடு வெட்டுறது, முடி கொடுக்கறது, தீ மிதிக்கிறது, கோயில உருண்டுகிட்டே சுத்தி வர்றது, தலைகீழா பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போறது, இந்த ஜிம்னாஸ்டிக் வேலை எல்லாம் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். உலகத்துல எந்த மதத்துல உள்ள எந்த வேதத்திலையும் வன்முறைகளையும் ஜாதிகளையும் தீண்டாமையும் வேணும்னு சொல்லல. யோ, இப்ப நீ யார் பக்கம் பேசுற? அன்புக்கு சப்போர்ட்டா பேசுறேன். அன்புதான் கடவுள். கடவுளோட மைய புள்ளி அன்பு.